கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி ஆயாச்சு, கோயிலுக்கு கிளம்புறோம். போயிட்டு வந்துட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். முடிஞ்ச கோயிலையும் நாங்கள் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு வரோம். இன்றைக்கு போயிட்டு வருகிறோம். பாய் சொல்லுங்கள். பாய் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயனார் கோயில், நம்ம குலதெய்வம். நைஸ் பார்த்தீங்கன்னா இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இப்படி தான் இருக்கும். ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயனார் ஐயனாரில் அது பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் தான் போட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆழ்வார் திருநகரில் இருக்குது. கோவில் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு க்ரௌடே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாரப்பா இருக்காரு, நம்ம பிள்ளையாரப்பா வணங்கிட்டு கோவிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். கோவிலேருந்து க்ரௌடே இல்லைங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் தாங்க இருந்தாங்களே. நாங்கள் கும்பிட்டாரும்போது சுத்தம் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். கோவிலில் வந்து நாங்கள் செல்ஃபி எடுக்கிறோன்னு நினச்சாலும் நாங்கள் கோவிலில் வீடு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சிவபெருமான் இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்னபூரணி, விஷ்ணு துர்கை, இவங்க வந்து மூகாம்பிகை. இவங்களோட பேர் மட்டும் சரியாக தெரியல, பட் நாங்கள் படித்ததால் கரெக்டாக நான் சொல்லிட்டேன். இவர் பார்த்திங்கன்னா ஆதி சங்கரர். இவரோட உருவ சிலையும் இருக்குது. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா பித்தளையிலும் சிலை வச்சுருந்தாங்க. கோவிலை சுற்றி வரலாம் இப்போது. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தட்சிணாமூர்த்தி. நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து இவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அப்படியே கோவில் பேக் சைட் போயிடலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து சண்டிகேஸ்வரர் வந்தார். கோவில் இந்த சைடில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கார், கருணைய ஆஞ்சநேயர், ஸ்ரீ கருணைய ஆஞ்சநேயர். அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுற இடம் இருந்துச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, தீபம் ஏற்ற கூட ஆள் இல்லாத மாரி இருக்குது. ஆனால் ஏற்றினாதவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியே வெளியே வந்தோன்னா இந்த சைடில் நாகத்தம்மன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினுக்கு. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சாமியோட வஸ்திரங்கள், அதாவது ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி வந்தோன்னா இங்கே வள்ளி தேவசேமேத ஸ்ரீ குமரேச பெருமாள் இருக்காங்க. அவங்கள வணங்கிட்டு அப்படியே திரும்பினோன்னா இங்கே நம்ம சாய்பாபா இருக்கார். சாய்பாபா பாருங்கள், நல்ல ஒரு அவரோட பாதத்தை வந்து சில்வர் வெள்ளியில் வச்சுருக்காங்க. பளிங்கு கற்களில் அவரோட உருவச்சிலை எல்லாம் கோவிலையும் இருக்கிற மாதிரியே அழகாக வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அவரோட ஃபோட்டோஸு, அவர் எப்படி இருந்தார், என்னென்ன பண்ணான்றதெல்லாம் தனியாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் அவங்க கோவிலில் வச்சுருந்தாங்க. அவரை தாண்டி வந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே நவகிரகம் இருக்குது. நவகிரகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். நவகிரகம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காலபைரவர் இருப்பார். எல்லா கோவிலுமே நவகிரகம் பக்கத்தில் காலபைரவர் கண்டிப்பாக இருப்பார். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழி. இதுதான் பார்த்திங்கன்னா மூலஸ்தானம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கருப்பர், அந்த சைடில் பெரிய கருப்பர் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. நடுவில் கருவறை, இதில் தான் வந்து நம்மளோட ஐயனார் இருக்கார். இது நான் எங்கள் கூட எடுத்த ஃபோட்டோஸ் இதில் அட்டாச் பண்ணிக்கோ, அதாவது கோவிலில் எடுத்த ஃபோட்டோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி கும்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்களை வச்சுருந்தா சப்ஸ்கிரைப்